வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் விஜய் சிவி. இன்றைக்கி நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, வீட்டில் இருக்க நகாப்பழம் மரத்தையும் மாதுளம் பழம் செடியையும் எடுத்துகிட்டு போய் தோட்டத்தில் நட்ட போகிறோம். ஏன்னா இங்கே வந்து பெருசாக மரம் வளரும் சொல்கிறதுக்கு தான். இப்போ இதை வந்து எப்படி தொட்டியிலிருந்து கழட்டுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். நம்ம இந்த தொட்டி அப்படி படுக்க வச்சுட்டு அப்படி உடச்சு எடுக்கணும் போல அரிக்கிச்சுன்னா. இப்போ மரத்தை வந்து அப்படியே உருவி எடுக்க முடியல, நல்லா அது போய் நல்லா செட் ஆயிடுச்சு. இப்போ தொட்டி உடச்சு எடுக்க போகிறோம். இதை நம்ம எடுத்து இனி நம்ம இதை வந்து ஒரு சாக்கில் போடணும். நம்ம இதை ஒரு சாக்கில் போட்டு வச்சாச்சு. அடுத்து நம்ம நேராக மாதுளம் பழம் மரத்துக்கு போகிறோம். அதுக்கு முன்னால் நம்மளோட வெப்பன் எடுத்துக்கணும், ஏன்னா ஒரு வேளை அதுவும் எடுக்க முடியலன்னா உடச்சது ஆகணும். மாதுளம் பழம் நல்லா அப்படியே பூத்து கொழுந்துருக்கு, ஆனால் காயாக இருக்கா பழுத்திருச்சான்னு தெரியல. சரி, இருந்தாலும் நம்ம பறிச்சுருவோம். அப்புறம் சாப்பிட்றதுக்கு இந்த அரிக்கிஸ்னு இந்த பையன் அலேக்கா வந்துட்டான் இழுத்த உடனே. இதே மாதிரி தான் அதுவும் வரும்னு நினச்சேன், ஆனால் அந்த மரம் வரல, நல்லா ஜாம் ஆயிடுச்சு. திரும்பி இவன் ஒரு சாக்கில் போட வேண்டியதுதான். நம்ம நகாப்பழம் மரத்தையும் மாதுளம் செடியையும் டிக்கியில் இருக்குது. இப்போ அவங்களும் நம்ம கூட ட்ராவலிங்கில் வந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம தோட்டத்துக்கு போய்கிட்டு இருக்கோம். தோட்டத்துக்கு போகிற வரையில் எக்கச்சக்கமாக மயில் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. நல்லா அங்கே பார்த்தீங்கன்னா பனியெல்லாம் படர்ந்துருக்கு. மலையில் ஃபுல்லாக மழை பெஞ்சு ஃபுல்லாக சகதியாக இருக்குது. நாம் அங்கே போகும்போது மட்டும் மழை வந்துடக்கூடாது. மழை வரலன்னா டப்பு டப்புன்னு நம்ம வேலையை முடிச்சுட்டு ஈஸியாக வந்துடலாம். தோட்டத்துக்கு வந்துட்டோம். மழை வேற லேசாக தூரிகிட்ருக்கு, ஆனால் வேகமாக மட்டும் விழுந்துடவே கூடாது. நம்ம முக்கியமான வெப்பனே இருந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மம்முட்டி தான். நம்ம முதல்ல நம்ம இருந்துட்டு நம்மளுடைய மாதுளம் பழம் செடி எடுத்துகிட்டு போய் நம்ம நட்டிடுவோம். நம்ம முதல்ல மாதுளம் பழம் செடி நட்டுறதுக்கு நல்லா குழி ஆழமாக பறிக்கணும். இப்போ நம்ம குழி பறிச்சிட்டோம். இனி நம்ம இதை மாதுளம் செடி எடுக்க வேண்டியதுதான். வச்சு இனி மண் அள்ளி வீச வேண்டியதுதான். போதும்டா. இதுதான் நம்மளுடைய நகாப்பழ மரம். இப்போ நம்ம ஜம்முன் இதில் நட்டிட வேண்டியதுதான். நகாப்பழ மரத்தில் வந்து காய் இல்லை, இல்லை சும்மா சின்ன பிஞ்சா நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா அது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஒரு இலைய பிச்சு
நல்லா இந்த மாதிரி கசக்கி மூந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நகாப்பழத்தோட கொட்டை வாசம் வரும். அதுதான் ஈஸியாக கண்டுபிடிக்கிற வழி. உங்களுக்கு ஒரு வேலை தெரியல அப்படின்னா ரொம்ப சிம்பிள், அவ்வளோதான். இப்போ திரும்பி இதை வந்து மண் போட்டு மூட வேண்டியது தான். இப்போ மரம் நட்டிட்டோம். இப்போ வந்து தண்ணி ஊற்ற தேவையில்லை, ஏன்னா இந்த மாதம் ஃபுல்லாகவே மழை பெய்யும் வெயில் அடிக்கும். அதனால இருந்துட்டு தண்ணியெல்லாம் ஊற்றி பராமரிக்க தேவையில்லை. அது வேர் பிடிச்சி வந்துருச்சுன்னா அப்புறம் தண்ணியே ஊற்ற தேவையில்லை. மாதுளம் பழமும் சரி நகாப்பழமும் சரி, அதனால தான் இந்த ஒரு சீசனில் வந்து வச்சுருக்கோம். இங்கே பார்த்திங்கன்னா இப்போவே பார்த்திங்கன்னா பாருங்கள், மழை பெய்யறக்கு வந்து நல்லா மோடம் வந்துக்கிட்டு இருக்கா. ஆனால் இப்போ வெயில் அடிக்குது. இன்னொரு 10 நிமிஷம் கழித்து மழை பெய்யும், திரும்பி வெயில் அடிக்கும், மழை பெய்யும், அவ்வளோதான். அதனால இருந்துட்டு இந்த ஒரு மாதம் வந்தாலே நல்லா சல 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 சலன் செடி தளஞ்சு வந்துடும். இனி அப்படியே நானும் கிளம்புறேன். பை பாய்.